சின்ன சின்ன வார்த்தைகளுடன் கன்னட கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு நீங்கள் கன்னட கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் சங்கடமே இல்லை. இப்போது இருக்கலாம் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் கன்னடம். எந்த சூத்திரமுங்க? இருக்கலாம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? நடந்து முடிந்திருக்கும் என் வாய்ப்புள்ள வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? நடந்து முடிந்திருக்கும் என் வாய்ப்புள்ள வேலைகளை கன்னடத்தில் சொல்வது எப்படி? சில வேலைகள் நடந்து முடிந்திருக்க வாய்ப்புள்ளவையாக இருக்கும், மற்றும் சில வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கும். நடந்து முடிந்திருக்க வாய்ப்புள்ள வேலைகளை கன்னடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இருக்கலாம் சூத்திரம். இருக்கலாம் சூத்திரம் தமிழ் வாக்கியத்தில் இருக்கலாம் என்று வரும்போது அதாங்க போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம், கற்றிருக்கலாம், பாடியிருக்கலாம், பேசியிருக்கலாம், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது இரபகுது எனும் வார்த்தை உபயோகிக்க வேண்டும். என்ன வார்த்தைங்க? இரபகுது. இருக்கலாம் என்றால் கன்னடத்தில் இரபகுது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போயிருக்கலாம், நான் படிச்சிருக்கலாம், நான் கற்றிருக்கலாம், நான் பாடியிருக்கலாம், நான் பேசிருக்கலாம். நான் என்றால் கன்னடத்தில் நானும். நான் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் போகிற பகுது. நான் படிச்சிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் ஓதிற பகுது. நான் கற்றிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் கழித்திட பகுது. நான் பாடியிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் ஹாடிட பகுது. நான் பேசிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் மாத்தாடிட பகுது. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட்டிருக்கலாம், நான் பார்த்திருக்கலாம், நான் கற்றிருக்கலாம், நான் எழுதியிருக்கலாம், நான் நடந்திருக்கலாம். நான் என்றால் கன்னடத்தில் நானு. நான் சாப்பிட்டிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் திந்திரபகுது. நான் பார்த்துக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் நோடிடபகுது. நான் கற்றிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் கட்டிடபகுது. நான் எழுதியிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான்
பரதிரபௌது. நான் நடந்திருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் நடந்திரபௌது. நல்ல கவனமாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பதிவு போகலாமா? தமிழில் கன்னடத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாங்கள், நீங்கள், அவர், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போயிருக்கலாம், நாங்கள் போயிருக்கலாம், நீங்கள் போயிருக்கலாம், அவர் போயிருக்கலாம், அவள் போயிருக்கலாம், அவர்கள் போயிருக்கலாம். நான் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் உகிற பகுது. நாங்கள் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நான் உகிற பகுது. நீங்கள் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் நீ உகிற பகுது. அவர் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் அவன் உகிற பகுது. அவள் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் அவள் உகிற பகுது. அவர்கள் போயிருக்கலாம் என்றால் கன்னடத்தில் அவர் உகிற பகுது. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இரபகுது சூத்திரத்துடன் அதன் உதவியால் கன்னடத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே இரபகுது சூத்திரம் வாயிலாக கன்னடத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த இரபகுது சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.